கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதற்கு காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பால் விற்பனை பெருமளவில் சரிந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ள பகுதிகளில் கால்நடை வளர்ப்பவர்கள் மூலம் பால் விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகின்றனர். கால்நடை வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை தமிழக அரசு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திலும் மற்றும் தனியார் பால் கொள்முதல் நிலையங்களிலும் விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது அரசு மற்றும் தனியார் கொள்முதல் குறைத்துக் கொண்டதற்கு காரணமாக விவசாயிகள் பாலை விற்பனை செய்ய முடியாமல் சாலை மற்றும் சாலையில் ஊற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் தாங்கள் கொண்டு வந்த பாலை கொள்முதல் செய்யாத காரணத்தினால் சாலையில் பாலை ஊற்றி போராட்டம் நடத்துகின்றனர். ஒரு சில விவசாயிகள் மொரப்பூர் பேருந்து நிலையத்தில் தாங்கள் கொண்டு வந்த பாலை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு மட்டுமே பிரதான தொழிலாக வைத்து குடும்பத்தை நடத்தி வரும் ஏழை விவசாயிகளுக்கு கொடூரமான வருவாய் இழப்பை பரிசாக தந்துள்ளது இந்த கொரோனா. இதுவும் மாற வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரம் விரைவில் உயர வேண்டும்.